தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பது தார்மீக ரீதியாக சரியானது அல்ல என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, இது குறித்தான முழு விவரம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த தகுதியின் அடிப்படையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீட்டிக்கிறார் என விளக்கம் கேட்டு உத்தரவிட கோரி ராமச்சந்திரன் மற்றும் அதே போல செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நியமித்த அந்த உத்தரவை எதிர்த்தும் அவரை பதவி நீக்கம் செய்த உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்ததை எதிர்த்தும் வழக்கறிஞர் எம்எல் ரவி என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். இந்த அனைத்து வழக்குகளுடைய விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான கங்கப்பூர் வாலா மற்றும் நீதியரசர் ஆதிகேசவுல அடங்கிய அமர்வில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தமிழக அரசு சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்படுகிறது. அப்போது அரசியல் சட்ட பிரிவுகளையும் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டிதான் அமைச்சரவையினுடைய திருப்தி அடிப்படையில் மட்டுமே ஆளுநர் செயல்பட முடியும் என்பதால் அமைச்சரவைக்கு இணையாக நிர்வாகம் நடத்த ஆளுநருக்கு அரசியல் சட்டம் அதிகாரம் வழங்கவில்லை என்றும் வாதங்களை முன்வைத்தார். அதே போல ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ அதிகாரத்தை தனிப்பட்ட முறையில் செயல்படுத்த முடியாது என்று அரசியல் சட்டம் தெரிவிப்பதாகவும் வாதங்களை முன்வைத்தார். மேலும் இந்த கோவாரண்டோ வழக்கானது விசாரணைக்கு உகந்ததல்ல என்று ஒரு வாதத்தையும் முன்வைத்தார். அதே போல மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராகி வாதிடுகையில் குற்ற பின்னணி சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறி செந்தில் பாலாஜி அமைச்சராக நீட்டிப்பதை விரும்பவில்லை என முதல்வருக்கு கடிதம் எழுதியாகவும் ஆனால் அதன் பின்னர் உரிய காரணங்களை குறிப்பிட்டு செந்தில் பாலாஜியை நீக்கி அந்த உத்தரவை நிறுத்தி வைக்க முடியாது எனவும் இந்த விவகாரத்தில் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு வராமல் ஆளுநர் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பதால் அரசியல் சட்ட விதிகளின்படி ஆளுநர் செயல்பட்டுள்ளார் எனவும் குறிப்பிடப்பட்டது. மேலும் பல்வேறு வாதங்களானது மனுதாரர் சார்பிலும் தமிழக சார்பிலும் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. இந்த அனைத்து வாதங்களும் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான கங்கப்பூர் வாலா மற்றும் நீதியரசர் ஆதிகேசவுல அடங்கிய அமர்வானது தற்போது தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார்கள். மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது ஒரு தார்மீக ரீதியாக சரியானது அல்ல என்ற ஒரு கருத்தை தற்போது நீதியரசர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று தற்போது தலைமை நீதியரசர் அமர்வானது தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. அவர்கள் பிரதானமாக தலைமை நீதியரசர் அமர்வானது பிரதானமாக கூறுவது என்னவென்றால் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வது எந்த ஒரு விதமான ஒரு பலனையுமே அளிக்கப் போவதில்லை என்பதால் செந்தில் பாலாஜியினுடைய செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக நீட்டிப்பது தார்மீக ரீதியாக சரியானதல்ல என்று ஒரு தீர்ப்பையும் கருத்தையும் தற்போது நீதியரசர் தலைமை நீதியரசர் மனது தெரிவித்துள்ளது. மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.